चित्रा सोशल टॉक இந்த வார சாய் விசித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் சாரு நிவேதிதா. மிகச்சிறந்த எழுத்தாளரான சாரு நிவேதிதாவின் எழுத்திலே இதுவரை 100 புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் என்று விமர்சிக்கப்படுகின்ற சாரு நிவேதிதாவினுடைய விமர்சனத்தில் சிக்காத சினிமா கலைஞர்களே இன்று இல்லை என்று சொல்லலாம். ஒருத்தரை பாராட்டுறது அப்படின்னு இவர் முடிவெடுத்துட்டார்னா அவர்கள் மீது கூடை கூடியாக மலரடை கூட்டி அர்ச்சிப்பார். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது என்று முடிவு செய்து விட்டார் என்றால் இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அம்பாக மாறிவிடும். ரஜினி, கமல், இளையராஜா உட்பட பல்வேறு சினிமா கலைஞர்கள் மீது இவரது சொல்லம்பு பாய்ந்திருக்கிறது. மற்றவர்களை இவர் விமர்சிப்பதைப் போலவே இவரையும் கடுமையாக பலர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ள என்றுமே இவர் தயங்கியதில்லை என்பதுதான் இவருடைய தனிச்சிறப்பு. சாய் விசித்ரா சோஷியல் டாக். எழுத்துத்துறைக்கு வரணுன்ற ஆர்வத்தை உங்களுக்குள்ள தூண்டியது எது? சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப பிசிக்கலா வீக்கா இருப்பேன். முதல்ல எழுத ஆரம்பிச்ச உடனே அந்த எழுத்துக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சதா? இப்போ வந்து அதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா டிராஜிக் காமெடி. சி ஜானகிராமன், இந்திரா பார்த்தசாரதி போன்ற இலக்கியவாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அவர் அம்மா வந்தால் எழுதுகிறாரு. அம்மா வந்தால் கதை எல்லாருக்குமே தெரியும். 45 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை அப்படி யாராவது இமேஜின் பண்ணிட்டு இந்த நாட்டில் வாழ முடியுமா? உங்களுக்கு இந்த எழுத்துலகில் கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு எது? அந்த 0 டிகிரியை வந்து அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியன் யூனிவர்சிட்டி ஒன்றில் உங்கள் குருநாதரான அசோகமித்திரனே உங்கள் எழுத்துக்களை அங்கீகரிக்கலன்னு சொல்கிறீங்க? என்னுடைய ஆசான்னு நினச்ச அசோகமித்திரன் அவர் திட்டி விட்டார். கமல்ஹாசன் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கடும் கோபம்? கமல்ஹாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சாரு நிவேதிதா கிடைச்சிருக்கா? அவர் என்னை சந்திக்க மாட்டார். ரஞ்சித்தினுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சார்பட்டா திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் முதலாக பா ரஞ்சித் தான். இலக்கியவாதிகள்லாம் சினிமா உலகத்துக்குள்ளே வந்தால் மிகப்பெரிய வெற்றி படங்களை தர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா? ஜெயமோகன் ஆனாலும் சரி, எஸ் ராமகிருஷ்ணன் ஆனாலும் சரி, தமிழ் பிரபாவை தவிர இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடியது என்னன்னா, அப்படி பார்த்தா கமல்ஹாசன் நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க? பல இலக்கியவாதிகளை சினிமாக்குள்ளே அழைத்து கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு இல்லையா? ரஜினிகாந்துடைய ஒரு விழாவில் ராமகிருஷ்ணன் குனிஞ்சு நின்றதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அப்படி குனிஞ்சு நிற்கும்படி ராமகிருஷ்ணன் ரஜினிகாந்த் கேட்டாரா என்ன? ராமகிருஷ்ணன் பேசின பிறகு ரஜினியை பேச அழைக்கிறாங்க. நான் ரஜினிகாந்தாக இருந்தால் இந்த சினிமா மேலே உங்களுக்கு பெரும் கோபம் இருக்குல்ல? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பற்றி வச்சு மட்டுமே அந்த காலடி மண்ணை எடுத்து நான் நெத்தியில் இட்டுக்கிட்டேங்கிறத ஜாதி பெருமையை பேசியே கிட்டத்தட்ட. மிஷ்கினை எப்போ எங்கே முதல்ல சந்திச்சிங்க? அவரோட படத்தை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சார். மிஷ்கினுடைய மிகச்சிறந்த நண்பராக நீங்கள் இருந்தீங்க, எங்கே ஒரு ரெண்டு பேருக்கும் பிளவு ஏற்பட்டது? ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரை கூப்பிட்டேன். அவர் எப்படின்னா, எனக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் உங்களை சந்திக்க விரும்பியதுக்கு காரணம் என்ன? அதுவா? அது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது கதையில் கூட அப்படி நடக்காது. மலையாள பட உலகின் சூப்பர் ஸ்டாரான மம்முட்டியை பலமுறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இப்போ நானும் மம்முட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது மம்முட்டி அவ்வளோ உயரமான ஆள், இப்படி குனிஞ்சு இப்படி பேசுகிறாருன்னா. எழுத்தாளர்களுக்கு மலையாளத்தில் கிடைக்கிற மரியாதை தமிழில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை எழுதின அராத்துக்கிட்ட ஒரு 500 பேர் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்கள்ல, டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கள்ல அப்படின்னா, அட நீங்கள் வேறு இவ்வளோ வெகுளியாக இருக்கிறீங்களே. இந்த சினிமா உலகில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள்னால் யார் யாரை சொல்வீங்க? மனசு விட்டு ரொம்ப அற்புதமாக பழகின, அந்யோன்யமாக பழகின. உங்களுடைய பெரும்பாலான படைப்புகளில் பிரதான அங்கம் வகிப்பது செக்ஸ். எதனால் அப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு?